இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அமேன். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபையினால நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஹலேலூயா. நன்றி நிறுதியத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க.
பெரியவர் என் இயேசு கர்த்தர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய மகத்துவமான கரத்தையும் அவருடைய வல்லமையான செயல்களையும் நினைத்தவர்களாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் சேர்ந்து பாடுவோம் நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆமென் ஆண்டவர் நம்மளை ஆமென் ஹல்லேலூயா அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமென் ஹல்லேலூயா
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம் விசுவாசத்தோட சந்தோஷமாய் ஆமென் நம்ம எல்லாரும் நாம் சேர்ந்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்தி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென் ஆமென் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். சுகம் தருகிறார். ரோவே காயத்தினால அவருடைய தலைமைகளினாலே குணமாகிறோம் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வசனத்தாலே தீடம் தந்தராமியாலே எனக்கு தீடம் தந்தரா. ஒவ்வொருவருக்கும் அவர் தீடம் பலன் தருகிறார். பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியை பற்றிக் கொண்டோம். உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதாடு தருபவரே. பூரண சமாதானத்தை தருபவர் நீங்க. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஒரு நிமிடத்துல ஒரு சொல்லால எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். அவர் அதிசயமானவர். வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வாரங்களில் எல்லா வாரங்களின் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பதில் வாழ்ந்தது கூப்பிட்ட போதெல்லாம் பதில் வருகிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் தானியேல பார்த்து சொல்கிறவர், ஜெபம் ஏறெடுப்படுவதற்கு முன்பதாக உனக்கு பதில் அளித்தேன் என்று சொல்கிறார். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். மகிமையின் ராஜாவே, மகத்துவ மாணவரே, மகத்துவ மாணவரே, புதிய
பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் நீ பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் ஆமென் ஹalleluya ஹalleluya கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று யாராயிருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் இயேசு அவர் சுகம் தர வல்லவராய் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நீங்க கூப்பிடுங்க கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக தொடர்ந்து நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் இன்னொரு பாடலை நாம் உச்சமாய் நாம் பாடுவோம் வலியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் நீரே இயேசையா உம்மை வாழ்நாளெல்லாம் பாடி போற்றுவேன் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரை வியாழ்த்துவோம் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரை ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிறேன் இந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரை நாம் துதித்து உயர்த்தும் பொழுது இன்றைக்கு நம்முடைய துதிகளுக்குள்ளே இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் உற்சாகமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென் வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனுமே சுவை உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் ஆராதனை 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 இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி சொல்லு ஆராதனை ஆராதனை உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் கண்களை பார்க்க செய்தவர் நீரானையா செவிடைய செவிகள் கேட்க செய்தவர் நீரானையா குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீரானையா செவிடைய செவிகள் கேட்க செய்தவர் நீரானையா ஆராதனை இயேசுவாலே எல்லாம் முடியும் ஆமென் குருடர் கண்களை திறக்கும் செவிடர் காதுகளை திறக்க முடியும் சர்வ வல்லவேலையும் ஜீவிக்கிறார் வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் நீரானையா எலும்ப செய்தவர் நீரானையா துஷ்ட ரோகிய குணமாகின நீரானையா அறிந்தோரை எலும்ப செய்தவர் நீரானையா ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனுமே சுவை உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனுமே சுவை உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் பாவ சாபம் நீங்க செய்தவர் நீரானையா கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீரானையா பாவ சாபம் நீங்க செய்தவர் நீரானையா கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீரானையா ஆராதனை கரங்களை உயர்த்தி சொல்வார் ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை
Devanu
सर्व वल कई विश्वास आराधिक वार्ते உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா? சங்கீதம் 50:14-15 50வது சங்கீதம் 14-15 வசனம் படிப்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திரப்பட்டு மானவருக்கு உன் பொறுத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொறுத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து ஆராதித்து நம்முடைய ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிப்பேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா நெருக்கங்களிலேயும் எல்லா இடுக்கண்களிலேயும் ஆபத்துக்களிலேயும்
நமக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்க யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், ஆபத்தின் பாதையில் நீங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேர வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அவர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரே உன்னை விடுவிப்பார். அவரால் இல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆபத்து காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கும் பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திர பலியீடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதிகமான பலிகளை செலுத்தினார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளிடத்துல கர்த்தர் கேட்கிறது அல்லது எதிர்பார்க்கிறது ஸ்தோத்திர பலியீடு. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆண்டவரிடத்தில் நீ பண்ண பொருத்தனைகளை செலுத்து. அதற்கு பிறகு ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிக்கிறத நீ காண்பாய், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை. ஆபத்து காலத்தில் அமைதியாக இருக்காத, ஆபத்து காலத்தில் அழுது கொண்டிருக்காத, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். அவர் நிச்சயமாய் அவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. வேறு யாராலையும் நம்மை விடுவிக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து வேறு யாராலும் நம்மை விடுவிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் தியானிக்கிற பொழுதுல ஆண்டவர் நான் உன்னை என்று சொல்கிற பதம் என்னை அதிகமாய் கவர்ந்தது. அதை நான் அதிகமாய் தியானிக்க ஆரம்பித்தேன். அது பல விதங்களில் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10 படியுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். உன் பலவீனங்களை கர்த்தர் நீக்கி உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு உதவி செய்ய ஒருவேளை யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:2. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு முன்பாக போவார். நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற பாதையில எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்கி நம்மை நேர் வழியில நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அமேன். ஸ்தோத்திரம். நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவரை நாம் பின் செல்வோம், நிச்சயமாக நேராய் நேர் வழியில வெற்றியின் பாதையில நாம் நடக்க அது ஒரு பெரிய வழியாய் நமக்கு காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தையும் நாம் படிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படி 5வது 6வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது 6வது வசனம் படிப்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். போதும். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பத்தை கேட்டார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீ கூப்பிட்டாய். ஆமென். இங்கே எசேக்கியா என்கிற ஒரு ராஜா தனக்கு நேர்ந்த ஆபத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் இங்கே பதில் கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. நீ ஜபிக்கிற உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார், உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நீ கண்ணீர் விடுகிற உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறவராயிருக்கிறார். கவலைப்படாதே, கலங்காதே. ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஒருவேளை இந்த செய்தியை ஆஸ்பத்திரியிலிருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், முடியாத நிலைமையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில உன்னை பார்த்து சொல்றாரு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை குணமாக்குவேன் சொல்றாரு. ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிறார். இப்பொழுதே உன் படுக்கையெல்லாம் மாறுகிறது. உன் படுக்கையிலிருந்து நீ எழுந்து நடக்க முடியும். இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உன்னை சுகப்படுத்துகிறார். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதே உனக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். கலங்காதே, தைரியமாயிரு. உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார், உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அவர் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இங்கே இசைக்கிய ராஜாவுக்கு ஆண்டவர் குணமாக்கினது மாத்திரமல்ல, ஆண்டவர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மை குணமாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பயப்படாதே, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நாம் படிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15-16 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 15-16 வசனங்கள் படிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின்
பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு தான நீ சொல்ற ஒரு நாள் ஆண்டவர் உன்னை மறக்கிறதே கிடையாதுன்னு சொல்றார் நான் உன்னை மறக்கவில்லை அல்லேலூயா இதோ உன்னை இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் அமை நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே வீணான கலக்கம் வேணாம் வீணான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வர வேண்டாம் அல்லேலூயா உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் மறப்பார்கள் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் அல்லேலூயா நம்மை மறக்காத ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அல்லேலூயா அவர் சொல்றாரு நான் உள்ள கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் ஆகவே நம்மை காக்கிற தேவன் நமக்காக இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அல்லேலூயா அருமையான ஒரு பாடல் இருக்கிறது தாய் மறந்தாலும் நான் மறவேன் திக்கற்றோராய் வீட்டு வீடேன் தாய் மறந்தாலும் நான் மறவேன் திக்கற்றோராய் வீட்டு வீடேன் என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே என்றும் வாக்கு மாறிடாரே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஹல்லேலூயா தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே தைரியமாய் வீணான வார்த்தைகளினாலே நீ முறுமுறுத்து கொண்டு தேவனை துக்கப்படுத்தாதே உன்னை மறவாமல் உன்னை காத்து நடத்துகிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:17 எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:17 எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை சுகப்படுத்துவேன் சொல்றார் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் எல்லா காயங்களையும் கர்த்தர் ஆற்றுகிறார் வெளிப்பிரகாரமான காயங்களும் உள்ளே உள்ள காயங்களும் எல்லா காயங்களையும் ஆற்றுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய தேவன் நமக்காகவே இருக்கிறார் அல்லேலூயா ஆகவே அவர் நமக்கு எல்லா விதங்களிலேயும் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 32:8 சங்கீதம் 32:8 படிங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார் உனக்கு போதிப்பேன் சொல்றார் ஆமென் கர்த்தர் நம்மை போதிப்பார் நமக்கு போதிப்பார் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் ஆமென்
இஷ்டம் போல நாம் நடக்க முடியாது. நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே மற்றவர்கள் நடக்கிறது போல நடக்க முடியாது. ஆண்டவருடைய வழியில் நடக்கணும். ஆண்டவருடைய வழி நம்முடைய வழியை விட சிறந்தது, உயர்ந்தது, நல்லது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவருடைய வழியை நமக்கு காண்பிக்கும் பொழுது அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். நீ நடக்க வேண்டிய வழி அதுதான். இஷ்டம் போல நடக்கணும்னு நினைக்காத, இஷ்டம் போல நடக்காத, அவருடைய வழியில் நீ நட. உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய ஆலோசனை கேளு. நீயே பல காரியங்களை ஆலோசித்து செய்து கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய ஆலோசனை கேள். தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திரு. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் எனக்கு என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமென். உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. நம்முடைய ஆண்டவர் நமக்காகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவராகவும் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராகவும் உங்களையும் எங்களையும் உங்களையும் என்னையும் உயர்த்துகிறவராகவும் நடத்துகிறவராகவும் விடுவிக்கிறவராகவும் அமேன் அற்புதங்களை செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவே வைஷ்டப்படி நடக்காது. அவருடைய ஆலோசனை கேளு. அவருடைய வழியில் நட. அமேன். நிறைய வழிகள் இருக்கிறது. எரேமியாவில் சொல்லியிருக்கிறது 6:16 நினைக்கிறேன். வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே வழிகள் நிறைய இருக்கிறது. ஆகவே நல்ல வழியில் நடக்கணும். நல்ல வழி இயேசு. நானே வழின்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்ல வழி. அவருடைய வழியில் நீ நட. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வழி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி. ஆகவே உன்னை நிச்சயத்துக்கு கொண்டு போகிற வழி. அந்த வழியில் நீ நட. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே 32 10 பாருங்கள். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு நிறைய வேதனைகள் உண்டு. துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு நிறைய வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பீர். அவருடைய வார்த்தையை நம்பீர். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் உனக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் மனம் மாறுறதுக்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்வார். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருப்போம். ஆமென். அவருடைய கிருபையினால் நிரப்பப்படுவோம். அவருடைய கிருபை. ஆமேன். ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1 Corinthians 2:12 நம்ம பார்த்தோன்னா அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே 8 சொல்கிறார். ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற பதில், அதற்கவர் என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவருடைய கிருபை உனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய கிருபை உனக்கு போதும். அவர் இந்த நாட்களில் உனக்கு தேவையான கிருபைகளை தருகிறார். என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறார். நீ ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே இதை நீக்கிவிடும், இந்த கஷ்டத்தை நீக்கிவிடும், போக்கிவிடும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, என் கிருபை உனக்கு போதும். கர்த்தரை நம்பி இருக்கிறவையோ இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கிருபையினால் நிறைந்திருப்போம். ஆமென். அவருடைய வழியில் நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய இஷ்டப்படி நடக்க வேணாம். தேவனுடைய வழியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய நாமம்
நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர், நான் உனக்கு ஆண்டவர் உனக்கு உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நான் உனக்கு உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர், நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வழியில் நாம் நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாய் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆதியாகமம் 12:2 ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆமென், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிது. ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரையே முழுவதுமாக விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றி வர உன்னை ஒப்புக்கொடு. நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனுடைய ஆசீர்வாதத்தோடு அவரை சார்ந்து அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி வர நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஜெபிப்போமா? நம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்களால் பிதாவே, அற்புதமான எங்கள் ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தாங்குவேன். ஆமென், நான் உனக்கு முன்னே சென்று கோணல் அணுவைகளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு போதிப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்றெல்லாம் சொல்லி, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஆண்டவரே, கடைசியாக என்னை நம்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதையும் நாங்கள் நினைக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி உம்முடைய கரத்தில் உம்மையே பின்பற்றி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தட்டும். அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். உமக்குள்ளே பலனடைந்து உம்மையே விசுவாசித்து உம்மையே பின்பற்றி வந்து வெற்றியாய் தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண
Jesus Lives AG Anakaputtur என்ற YouTube சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.